கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வெயில் காலம்னு ஆரம்பிக்கிற காலத்துக்குள்ள முன்னாலேருந்தே எல்லாருக்கும் இந்த தலை சுத்தல் வந்துடும், ஐயோ வெயில் வருதே வெயில் வருதேன்னு. அதோடு இல்லாத இந்த காலத்தில் இப்போ எல்லாரும் வெளியில் தான் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. உள்ளே இருந்தாங்கன்னா ஏசிக்குள்ளே இருந்துடுறாங்க, ஆனால் அந்த ஏசி கூட ஹீட்டு தான். நமக்கு வந்து தெரியாமல் இன்டெரக்டாக நமக்கு ஹீட்டை உண்டு பண்ணி அதனால் தலை சுத்தல், வயிற்று பிரட்டல், வாந்தி எல்லாம் வரும். இதில் வேற நைட் ஷிப் பார்க்குறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே அதிகமாக இருக்கும், பித்தம் ஜாஸ்தியாக போகும். அந்த பித்தத்தினால தான் வாயில் கசப்பே அதிகமாக இருக்கும். அவங்க வந்து எப்போவும் வந்து எச்ச துப்பினா கூட ஒரு மாதிரி ரொம்ப கசக்குது அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி தூக்கம் அதிகமாக வரவே மாட்டேங்கிறது அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் வயிறுக்கிட்ட ஒரு எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. யூரின் போகும்போது எல்லோயிஷாக போவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் காரணமே அந்த வெயிலினுடைய தாக்கம்தான். அந்த அதுவும் வெளியில் கேட்க வெளியில் அலையிறவங்களுக்கு கேட்கவே வேண்டாம், இதெல்லாம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இவாள்லாம் என்ன பண்ணணும்னா முன்னெச்சரிக்கையாக நம்ம எல்லாத்தையும் முன்னேற்பாடாக பண்ணிக்கணும். அதாவது ஒவ்வொரு இந்த வெயில் சீசன் வரும்போதெல்லாம் நுங்குலாம் ஜாஸ்தி கிடைக்கும், அது இளநீர் கிடைக்கும். இளநீர் எப்பவும் எல்லா காலமும் கிடைக்கும், ஆனால் நுங்குங்கிறது கடவுளுடைய படைப்பில் நம்மெல்லாம் வந்து இந்த வெயில் காலத்தில் அவதிப்படக்கூடாது அவஸ்தப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே கடவுள் அந்த நுங்கை படைச்சிருக்காரு போல இருக்கு. அந்த வெயில் காலத்துக்கு மட்டுமே அது கிடைக்கும், உகந்ததாக அது கிடைக்கும். அப்போது அந்த நுங்கை வாங்கி நிறையா சாப்பிடலாம். அந்த மாதிரி நுங்கு போட்டு சாப்பிடும்போது நுங்கு சாதாரணமாகவே போக வர எப்போ வேணாலும் சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அதனுடைய தோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோலில் பிசுக்கு இருக்கும். அந்த பிசுக்கை வந்து கை கால் உடம்புலலாம் எங்கெல்லாம் அதுவும் வெயில் அதிகமாக படுதோ அந்த இடத்துலாம் அதை தேய்ச்சிக்கிட்டால் கூட நம்மளுடைய ஹீட்டை குறைக்கும். கூடவே நம்ம ஸ்கின் வந்து வெயில்னால் கருப்பாகிறது அது இல்லாமல் இருப்போம். அதனால் அந்த தோலை கூட வீணாக்கக்கூடாது. அந்த தோலை அதாவது நுங்குடைய தோலை கூட நம்ம உடம்புலலாம் மூஞ்சி முகத்துலலாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் தீத்திட்டு அதுக்கு பிறகு சாதாரணமாக தண்ணியில் எங்கே நீங்கள் இருந்தால் கூட அந்த நுங்கு வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி தண்ணியில் எங்கேயாவது தண்ணியை வாங்கி முகத்தை அலம்பிடலாம். அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் செய்யும்போது நம்ம முன்னெச்சரிக்கையாக நம்ம உடம்பை நம்ம காப்பாற்றிக்கிற மாதிரி. இப்போ சரி, உங்களுக்கு இந்த மாதிரி கசப்பு, தலை சுத்தல், வாந்தி எல்லாம் இருக்குது வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா திப்பிலி, இது ரொம்ப ஈஸி பாருங்களேன். சாதாரணமாக நீங்கள் பொடி பண்ணி உங்கள்கிட்ட சின்ன குட்டி டப்பாவில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு கூட எங்கே போகணுன்னாலும் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா இதை எடுத்து வாயில் போட்டுன்னு கூட நான் சொல்லப்படுறத செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கூட கிளியர் ஆகிடுவீங்க. என்னென்னா ஒரு கொஞ்சோண்டு 10 கிராம் திப்பிலி எடுத்துக்கோங்க. அதே போல் மிளகு ஒரு 10 கிராம். இது ரெண்டையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி டப்பியில் எடுத்து வச்சுருங்க. எங்கே நீங்கள் வெளியில் போனாலுமே அல்லது வீட்டிலேருந்து கிளம்பும் போதோ இதில் ஒரு சிட்டிகை வாயில் எடுத்து போட்டுண்டு தண்ணியை குடிச்சிட்டு போயிடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி குடித்தாலே போதும், இதை குடிச்சிருங்க. அதே போல் மத்தியான நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், லெமன் ஜூஸ் அதாவது எலுமிச்சம்பழத்தை இதையும் கூட நீங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அல்லது ஒரு டம்ளர் அளவு எடுத்துட்டாலே போதும், ரொம்ப அதிகம்லாம் வேண்டாம். இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த எலுமிச்சம்பழத்தில் ஒரு 1/2 முடி எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுருங்க. அதில் ஒரு சிட்டிகை அளவு உப்பை போட்டுட்டு கொஞ்சோண்டு தொட்டு பெருங்காய பொடியும் அதில் போட்டுக்கலாம். அதாவது அதுவும் ஒரு சிட்டிகைன்னு வச்சுக்கோங்களேன். பெருங்காய பொடியும் போட்டுட்டு சுக்குப்பொடியை ஒரு 1/4 ஸ்பூன் அதில் போட்டு கலந்து நீங்கள் எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் அந்த வெயில் டைமில், இப்போ மத்தியான வேளையில் எங்கேயோ போகிறீங்க தாகம் எடுக்கிற மாதிரி இருக்குன்னா தண்ணி குடிப்பீங்க இல்லையா, அதே போல் தண்ணி குடிங்க. அந்த நேரத்துக்குள்ள ஒரு டைமில் ஏதாவது ஒரு டைமில் இந்த தண்ணியை அதாவது எலுமிச்சம்பழம் சுக்கு போட்ட இந்த தண்ணியையும் நீங்கள் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாகம் அவ்வளோ அதிகமாக இருக்கவே இருக்காது. தாகத்தை தணிக்கக்கூடியது அவ்வளோ தணிச்சு உங்கள் சூட்டையும் தணிச்சிடும். அதனால் என்னாகும், தலை சுத்தல், தலைவலி. சாதாரணமாக இந்த வெயிலில் போயிட்டு வந்தாலே ஒரே தலையை வலிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை நீங்கள் குடிச்சிட்டு தலையை வெளியில் சுற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிலில் சுற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தலை சுத்தலும் இருக்காது தலைவலியும் இருக்காது. இதை மாதிரி அதாவது இது எவ்வளோ ஈஸி பாருங்களேன். ஒரு எலுமிச்சம்பழம் சாறில், 1/2 முடி சாறில் கொஞ்சோண்டு சிட்டிகை சுக்கு பொடியும் கொஞ்சோண்டு பெருங்காய பொடியும் தான் போட சொல்லியிருக்கேன். கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு அந்த புளிப்பு எடுத்து காட்டுறதுக்காகவும் துளியோண்டு அந்த கொஞ்சமே போதும். அந்த அளவுக்கு உப்பு சால்ட்டையும் போட்டு கலந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இதுதான், இதையும் ஒரு வாட்டர் பேக்கில் நீங்கள் எடுத்துன்னு போகலாம், எவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி சாப்பிட சொன்னதும் என்ன, வீட்டில் விட்டு கிளம்பும்போது நீங்கள் வாயில் போட்டு தண்ணி ஊற்றி குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னது என்ன, 2 ஐட்டம் தான். அதாவது திப்பிலியை ஒரு 10 கிராமும் மிளகை வந்து 10
10 கிராமம் எடுத்து ரெண்டையும் பொடி பண்ணி அந்த பொடியை ஒரு சிட்டிகை இப்படி எடுத்து வாயில் போட்டுட்டு அதை வாய் நாக்கில் பட்டு அது உள்ளே போனது தண்ணியும் குடிச்சிட்டு போயிடுங்கன்னு சொன்னேன். இவ்வளோதான். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெயிலுடைய தாக்கத்திலேருந்து அவ்வளோ அழகாக தப்பிச்சிடுவீங்க, நல்லா இருப்பீங்க, ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. இதை கண்டிப்பாக செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மஞ்சத்தூள் வந்து கண்டிப்பாக ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இதில் வந்து ஸ்டஃப்பை வந்து நம்ம இதை ரோப உள்ள இதோட வந்து பூரிக்கு கொஞ்சம் அவ்வளோ செட் ஆகாதுல்ல.